ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் மதுரை கம்பாரிசன். இந்த வீடியோவில் பார்ப்பா வாங்க. எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தது இந்த ஊர் தான் சேமை மற்றும் தூங்கா நகரம் கம்பாரிசன். இந்த வீடியோங்க பார்ப்போம். மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் மக்களும், மதுரை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் மக்களும் வாசிக்கிறாங்க. இதுவே அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநகரமாக உருவாகினது 1800களுக்கு பின்னாடியும், இது 1600களுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரு ஆளவில் நகரமாக உருவாகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு நகரங்களுடைய தனிப்பட்ட தகவல். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்துக்கு ரொம்ப முக்கியமானது மாநகரம், அதாவது 20 கிலோமீட்டர் சுற்றுலவை கொண்டிருக்குங்க. இது 46 கிலோமீட்டர் சுற்றுலவை கொண்டிருக்கு. மெட்ரோ பார்த்தீங்கன்னா விருதுநகரில் கிடையாது, மதுரையில் கொண்டு வர போகிறாங்க 25 கிலோமீட்டர் பரப்பளவில். வாகனம் 3 பதிவின்களை கொண்டிருக்கு, இங்கே 6 மொத்தமாக RDOக்களை கொண்டிருக்குங்க. ஆணையாளர் பேர் பார்த்தீங்கன்னா சாலினி, இங்கே பார்த்தீங்கன்னா அனிஷ் அப்படின்ற பொறுப்பு வகிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை மற்றும் விருதுநகருடைய தனிப்பட்ட தகவல் பார்ப்போம் வாங்க. அதாவது உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 179 சென்டிமீட்டரும், இது 111 அடியும் இருக்குது. ரயில் நிலையங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாவட்டம் முழுக்க 3 ரயில் நிலையங்களையும், இங்கே 5 ரயில் நிலையங்களையும் கொண்டிருக்கு. இதுவே பேருந்து நிலையம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1187, இங்கே 330 பேருந்து நிலையங்கள் கொண்டிருக்கு. துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நகருக்குமே கிடையாது, ஏன்னா கடற்கரைகள் இந்த ஊரில் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு நகரத்தோட சிறப்பு பார்ப்போம் வாங்க. அதாவது விமான நிலையங்கள் பொறுத்த வரைக்கும் விருதுநகருக்கு இப்போதைக்கு எதுவும் கிடையாதுங்க. இதுவே மதுரையில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான நிலையம் இருக்குது, ஒரு ஆர்மி பேஸ்டு சர்வதேச விமான நிலையம் இருக்குது, ஹெலிபேடோடு அமைஞ்சிருக்குங்க. மருத்துவமனை 110, இங்கே 207 இருக்குது. கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 39 பாலிடெக்னிக் கூட சேர்த்து இருக்குங்க. இங்கே 93 கல்லூரிகள் இருக்குது. கடற்கரையை பார்த்திங்கன்னா ரெண்டு ஊருக்குமே அமைப்பு பெறலை. புவியியல் அமைப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு நகருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான நதிகளை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை மற்றும் விருதுநகருடைய சிறப்பான தகவல் பார்ப்போம் வாங்க. ஆமாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் நூலகம். பள்ளி அறிவுக்கு ரொம்ப முக்கியமானது நூலகம், 120 எண்ணிக்கையிலும் இங்கே 185 எண்ணிக்கையில் இருக்குது. இதுவே திரை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21 திரையரங்குகள் ஸ்க்ரீன் இருக்குது, இங்கே 78 ஸ்க்ரீன் இருக்குங்க. மால்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்டி காம்ப்ளெக்ஸோட சேர்த்து 1 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மல்டி காம்ப்ளெக்ஸோட சேர்த்து 5 மால்கள் இருக்குது. இதுவே விளையாட்டு அரங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகள் சேர்த்து 8 விளையாட்டு அரங்குகளும், இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 விளையாட்டு அரங்குகள் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான தகவல், எல்லோரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த தகவல் பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த ரெண்டு மாவட்டத்துக்கிடையான சுற்றுலாதலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9 இடங்களும், இங்கே பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற 26 இடங்கள் இருக்குது. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக போக வேண்டிய இடம் பரோட்டா விருதுநகருக்கு ஃபேமஸாகவும், இங்கே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் ஆலயம் ரொம்பவே ஃபேமஸாகவும் இருக்குது. அணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறும் பெருசுமாக ஒரு அணைகள் இருக்குது, இங்கே 4 அணைகள் தடுப்படைகளோடு சேர்த்து இருக்குது. கோயில்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 157 அரசாங்க அமைப்புகள் இருக்குது, இங்கே 280 திருக்கோயில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு இடையே உள்ள ரொம்ப முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம், அதாவது அரசியல் தகவல். எம்எல்ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 எம்எல்ஏக்களும், இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுவே எம்பி பொறுத்த வரைக்கும் 1 எம்பி இருக்காருங்க, இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 எம்பி பதவி சீட்டு கொடுக்குறாங்க. சராசரி வருமானம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாயும் மாத வருமானமும், இங்கே 10000 ரூபாய் மாத வருமானமும் இப்போவும் இருக்குது. சொத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயும் 7 லட்சம் கோடி ரூபாயும் ஆண்டுக்கு வருவாய் ஈட்டி தருங்க இந்த ரெண்டு மாவட்டங்களும். உங்களுக்கு விருதுநகர் பிடிக்குமா இல்லை மதுரை பிடிக்குமான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். கமெண்ட் நகரம் ரொம்ப ஆவலோடு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே நிமிஷம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.